கடைசியாக நம்ம தமிழ் தேசியம் பற்றி நிறைய பேசியிருக்காங்க பாடம் வந்திருக்கு பல கருத்துக்கள் வர்றது சரிதான் ஒற்றுமை வேணும் ஒரே எதிரி இந்தியம் என்பதை மாற்றுக்கிறது இல்லை இந்தியத்துக்கு கூட்டாளியா இருக்கிறவங்க என்ன செய்யறது அதை மட்டும் பேசுங்க இந்தியம் ஒரே எதிரி எனக்கு அதை மாற்றுக்கிறது இந்திய தேசியம் எதிரி அதுக்கு கூட்டாளியா இருக்கிறவங்க என்ன செய்யறது அவங்களோட போய் சேர்ந்துக்கணுமா அப்படின்னா அவங்களோட சேர்ந்தோம்னா இந்தியத்தை வலுப்படுத்தாலே அர்த்தம் அது பாயும் படுக்கையும் அங்க இங்க ஒரு பாசறை பேச்சு கூடாது அல்லவா இந்திய தேசியம் என்பது இந்துத்துவ அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கற்பனை கட்டமைப்பு சொல்ல தயாரா இந்திய தேசியம் என்று ஒன்று கிடையாது அதெல்லாம் சொல்லணும் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை தூக்கி எறியும் சொல்லணும் திருத்தம்னு கூப்பிடாது அது திருத்தல் வாதம் தூக்கி அவன் எது கொண்டு வர்றான் சட்டி சட்டக்குன்னா ஜாட எனக்குன்னு புரிஞ்சுக்கணும் வேற என்னவோ கொண்டு வர போறான் அவர்களுக்கு இந்தியாவிலே முதல் எதிரிகள் முஸ்லிம்களும் தமிழர்களும் தான் பாஜகவா இருந்தாலும் காங்கிரஸா இருந்தாலும் கூடூரை பிடிச்சு காட்டி நான் தத்தாத்திரேய பிராமண கோத்திரம்னு சொன்ன ஒரு பேர்ல காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கவுல் பிராமன் நாங்க இந்த கோத்திரம் தத்தாத்திரேய கோத்திரம் இதோ கூடூர் போட்டிருக்கேன் இது இந்துத்துவம் இல்லையா இந்துத்துவாவில் தீவிரவாதம் இருக்கிறது இந்துத்துவாவில் மிதவாதம் இருக்கிறது ரெண்டு வாதத்தையும் எதிர்ப்பதுதான் தமிழ் தேசியம் அடுத்தது ஒற்றுமை வேணும் ஒற்றுமை வேணும் வேணும் தான் தமிழன் சொல்றதுலயே ஒற்றுமை இல்லாம எப்படிங்க தமிழன் என்ற ஒன்றிலே ஒற்றுமை வைக்கணும்ல தெலுங்கர் தெலுங்கர் கன்னடர் கன்னடர் ஒற்றுமையா இருக்காங்க அவங்க கட்சி வேறு அது இருக்கட்டும் இனத்துல ஒற்றுமையா இருக்கணும்ல இல்லையா நீ திராவிடம் இல்லையா நீ இந்தியன் இதெல்லாம் இருந்தா எப்படி இது தமிழன் என்பதிலேயே ஒற்றுமையா இல்லாதவங்க இன ஒற்றுமையா இல்லாதவங்க என்ன ஒற்றுமையை நம்ம உண்டாக்க முடியும் நம்ம இயற்கையான பிறந்த இனம் நம்ம இனம் இது நம்ம இனம் இது 5000 ஆண்டுகளாக 3000 ஆண்டுகளாக தமிழன் தமிழ்நாடு தமிழக எல்லா சங்க இலக்கியத்திலும் இருக்கு மற்ற இந்த பிற்காலத்தில் சொல்லப்படக்கூடிய இனங்கள்லாம் எந்த இலக்கியத்தான் கிடையாது நம்ம இலக்கியத்தில் நம்ம பிறந்த இனம் இதே ஒரு பழுதர கலப்படம் இல்லாம சொல்ல முடியல அட்ரஸ்ட்ரேஷன் வந்தது இல்லையே கலப்படமா தானே சொல்றது இல்லையே இனத்திலேயே இதெல்லாம் தெளிவுவாங்க என்ன குற்றம் இருக்கு தமிழனா தமிழன் சொல்றது என்ன குற்றம் தமிழன தமிழச்சிய தமிழச்சியும் சொல்றது என்ன குற்றம் இருக்கு ஒன்று அடுத்ததாக இதையெல்லாம் தெளிவு வரணும் இது விட்டு கொடுத்து போயக்கூடாது கருத்துல உருகாக்கே அதுக்கு வழிகாட்டியிருக்காரு பேசும்போது குழப்பம் இல்லாமல் பேசு இப்படியும் புரிஞ்சுக்கலாம் அப்படியும் பார்த்துக்கலாம் முன்னால பார்த்தா செட்டியார் குதிரை பின்னால் பார்த்தா ராவுத குதிரை அப்படின்னு காட்சி சொன்ன பழைய காலத்துல ஒரு கதையில அது மாதிரி இல்லாம தெளிவா சொல்லு தமிழா தமிழன் சொல்லு தமிழச்சே தமிழச்சின்னு சொல்லு கருவாட்டு குழம்பு கருவாட்டு குழம்புன்னு சொல்லு கருவாட்டு சாம்பார்னு சொல்லாத அது போல ஒரு கருத்து ஒருமித்து வரணும் ஒரு இனத்துக்கு பல கட்சி இருக்கணும் தப்பே கிடையாது இந்த பலவு இனத்தின் பேரையே பலதா பல விஷயமா வச்சுக்கிட்டு பண்ணும்போது குறைபாடு வருகிறது அதெல்லாம் சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்